ஹலோ, இன்றைக்கி உங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னா, சமையல் சமையல்னால் நிறையெல்லாம் இல்லை, பெருசாக பெரிய அளவுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. சும்மா சின்னது தான், புளி மிளகாய். இதே பழைய சோறு தயிருக்கு சாம்பாருக்கெல்லாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க, பச்சை மிளகாய் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா கெட்டியாக கரைக்கிற அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அப்புறம் மண்டை வெல்லம் அல்லது ஜீனி ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றுங்க, கடுகை போடுங்க. நல்லா கடுகு பொரிஞ்சதும் இந்த கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிங்க, சாரி நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் அதில் போட்டு வதக்கி விடுங்க. மறக்காமல் உப்பு சேருங்க. அப்புறம் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் ஊற்றி நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் பாதி சுண்ணவுனையுமே மண்டவெல்லம் போடுங்க, அப்படி இல்லைனா ஜீனி. அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சுண்ட வர்ற மாதிரி வேக விடுங்க. நல்லா சுண்டி வந்ததும் இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், இதுதான் புளி மிளகாய். இதை செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். உரப்பு புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்துருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மட்டும் மறந்துடுறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு டிப்ஸோடு வர்றேன். தேங்க்யூ.